வெஜிடபிள்ஸ் தூக்கி அடிக்கிறது. சாரி மகஜான். என்ன சாரி? பல்லையில விழுந்திருந்த கத்திரிக்காய் கஷ்ணத்தை விட்டுறே வேற இடங்கெடுக்கலையா உங்களுக்கு? மேனா கட்டு சரியா போச்சு. வேற அப்படியா இருந்திருந்தா வலிய பகலமாயிருக்கும். ஓ ஆ போட்டே போட்டே. நிறைய சாப்பாடு துப்ப போறாய், அதாவது ஒடுக்க நடக்க போறது. ஆமா நீ வாடி விடு. அப்ப நீ குளிச்சோ இல்லையோ? அதற்கிட்ட சாமா வாங்கினியே எத்தனை ஆக்கி? 532 ரூபாய் வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேச்சு சாப்பிட்டேன். 1 ரூபாய் அதெல்லாம் ஒன்னும் வேணாம், ரசீது கொடுற. 32 ரூபாய் சொச்சேன். இந்தா குடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சம் சொச்சங்கிறாய், ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ? கை வேலையா இருக்கோ, கால் வேலையா இருக்கோ, இந்த பாலக்காடு மணி என் பேர் இப்ப ஆயிட போறது புரியாத நோக்க. முக்கியம் எப்படி எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்சவாரு குட்டலாமா? கரண்டியா கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி சம்பந்தி காதல விழுந்துட போறது. சாம்பார்ல விழுந்துருத்து காதல விழுந்தா என்ன? நீ கரண்டிடுறா. இந்த கரண்டி குடுக்கறீங்களா? அது வேண்டாம், அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ, நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடி சொம்பு. ஐயோ, ஒரு கரண்டி எடுக்கிறது எத்தனை பகலம் உண்டாக்குற. இனி போகண்டா, என்ன எடுத்துன்னு போறான். அம்பி, சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார்னா பேஸ் பேஸ். ரொம்ப நன்றி அம்பி. எங்காத்தி பேத்தி கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்ன சொல்றது? சின்ன மீனை போட்டு தாயா, பெரிய மீனை பிடிக்கணும். நன்னார் நன்னார். என்ன பவ்யம், என்ன பவ்யம்! என்னங்காலும் தக்களி நூத்திருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடிய வேற காணும். சொல்லிடுறதுதான் ரைட். எல்லாத்துக்கும் செல்லப்பட்டியும் சாமாரில் போட்டேன். போருமா? நீ சரியான தள்ளி புளியாக்கும். நான் தள்ளி புளியானா நீ என்ன போடா? இஞ்சி நீ சுக்கு பகவான் கொடுத்தாக்கும். நீ பெரிய பிரகலாத பகவான் கொடுத்தாருக்கும். போடா. நானாக்கும் இந்த கோலம் போட்டது, ரங்கோலி நானாக்கும் போட்டது. ரொம்ப நன்னா இருந்தது வாசல்லே. அது மேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். ஓ பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். பாலக்காடு மணியர் தெரியுமா? செல்லப்பட்டிய தேடி ஒரு வயசானவர் நின்றாரே, அவருடைய மகன் காமேஸ்வரன். ஓ, திரிபுரசுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுரசுந்தரி. ஓ, நல்ல பேரு. பாலக்காடாயிருக்கும். ஓ, எப்படி கண்டுபிடிச்சே? ஓ, நம்ம பாஷ நமக்கு தெரியா. நானும் பாலக்காடு தான். பாலக்காடா? என்னால் ப்ராப்பர் பாலக்காடு அல்ல, தொட்டடுத்து ஒரு குக் கிராமம். கிராமமும் குக்கா, நீங்களும் குக்கு. போயிட்டா குக் கிராமம்.
வாரும் பாலக்காட்டு மணியேரே வாரும் காமேஸ்வரே நான் உன்ன தேடி இருக்கேன் நீ ஏதாவது தேடிந்து இருப்பல செல்லப்பட்டிய காணோம் சொன்னலா காணோம் அதானே அது நானும் சொன்னேன் இந்த முதல்ல சாவி எப்படி வரது குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம் லாக் பண்ணாம வந்துட்டான் போய் பூட்டிட்டு வந்துரு போடே லே செல்லப்பட்டிய செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன் போ இல்ல நானே வேற வேற நீ என்ன சொன்னலையா பவான் உனக்கு கொடுத்துட்டான் குருவாயிரப்பா சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு திரிபுர சுந்தரி இல்லை நீ திருட்டு சுந்தரி ஓடண்டா நில்லு நான் போலே பாட்டி சைலன்ஸ் என்ன வார்னிங் குடுக்கறே நீ பாட்டி என்ன வாடா நீங்க லோட்டா எடுக்கறத நான் ஜெனரல் வயா பாஸ் என்னாகும் கஷ்டகாலம் ஏழை பாட்டி கால பிடிக்க இந்த கவையில எங்கிட்ட வேண்டாம் இங்க வாடா உன்னை என்ன செய்யறேன் பார் ஐயோ எல்லாரும் வாங்க என் பேத்திய கையப்பிடிச்சு எடுத்துட்டான் எதுக்கா கையப்பிடிச்சு எடுத்தான்னு கேளுங்க ஏய் சி வாய மூடு பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க என்னாச்சு என்னாச்சு போட சவட்டின்னு தெரியுமா ஐயோ அப்பா இங்க கூப்பிடுறா உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம் என்னாச்சு நீங்க போங்க பாருங்க என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான் கையாக்கம் பிடிச்சிருக்க நான் அப்படி கையை பிடிச்சு இருக்கல கேட்டேன் கை பிடிக்கணும் யாரும் பேசப்படாதே வாய் முடிச்சு மாறுங்க என்ன பண்ணா என் பேத்திய கையப்பிடிச்சு எடுத்துட்டான் அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும் அவனே கட்டு பாருங்க நானே பார்த்தேன் என்னடா அரைஞ்சிடுவேன் சும்மா இருடா நீ கையை பிடிச்சு இழுத்தாரா நீ என்னப்பா காமேஸ்வரா உன்னதான் எதிர்பார்த்து வாப்பா வா ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க ரொம்ப பெருசா இருக்க புளிப்பு விட்டாய் சும்மா இருக்கே நீ 1000 சாமா வாங்க வேண்டியிருக்க எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா இன்னும் 1000 அஸ்கா 1 கிலோ ஓமாயில் 1 டின் புளி 2 கிலோ பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா இது ஆத்துக்காக்கும் ஏனிது படிச்சிரு இதுல என்ன பாக்கிட்டு இருக்க எழுதுமா ஏப்பா கமேஸ்வரா இனிமேல் பட்டி எல்லாத்தையும் நீ படிச்சிருது பெட்டர் 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண உருவாடி என்ன நீளமா இருக்கே மஞ்சள் பொடி 4 கிலோ வாசர பொடி 2 கிலோ கேர் ஃப்ரீ 1/2 டசன் அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ இது என்ன எல்லாம் +2 இருக்கு சரிப்பா இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா இன்ன நீ உங்க அப்பா 2 பேரு இப்ப குடும்பமே +2 ஆயிடுச்சே ஏது குடும்பம் உங்க மாமியார் வந்திருந்தாப்பா உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா என்னடா எனக்கு தெரியும் ஏது மாமியார் மாமியார் பாட்டி இது என்ன இது மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி ஆ தெரியறதானோ நோக்கு திருப்புர சுந்தரோட பாட்டி திருட்டு பாட்டி அப்ப வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறதா விசாரிக்கிட்டாமா இது என்ன காந்தி கணக்கா ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்ட இதெல்லாம் அந்த பொண்ணு கைய பிடிக்க முன்னாடி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ அத்திமீறி போயிட்டியா அத்தெல்லாம் ஒண்ணு மீறலை கை கைய பிடிச்சத ஆறு சொன்ன அந்த பாட்டி தான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையாள இவ்வளவு விடறதில்லை ரெண்டுல ஒண்ணு பாத்துறது நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதை ஏத்திட்டு திருப்பர சுந்தர யாத்துக்கு வா போ எங்க அம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்திரி பச்சை கேட்டோம் எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய் போ திருப்பர சுந்தர யாத்துக்கு வரணும் கேட்டியா அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோ வா பழிக்கு பழி புளிக்கு புளி நானும் ரவுடி ஆக்கு கட்டல யாரது ஆத்துல யாராவது இருக்காளா இல்ல இல்லையா யாரது ஓ நீங்களா இந்த வந்துட்டேன் நீ வரண்டா நான் ஒன்னு பாக்க வரல ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு நான் வந்துட்டேன் ஆ நீ வரண்டா நான் ஒன்னு பாக்க வரல உன் பாட்டியை கூப்பிடு திருப்பர சுந்தரி ஏய் திருப்பு வாங்க வாங்க
தெரியுமோ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டால் யாருக்கு கல்யாணம்? நேகா நோக்கா நேக்கு நோக்குமா ஆராகம் சொன்னது பாட்டி பாட்டி ஒன்னோட பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுறா விசாரிக்கணும் பாபா குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய் தூண்டுல பால் நிக்கிறாய் விசாரிக்கணும் தொழிலையா நோக்கு பார் நீ அழகா இருக்காய் இல்லைங்களை அதுக்காக கைய பிடிச்சா கல்யாணமா வரது குட்டினு எங்க கூட கஷ்டத்தை சொல்றீங்க அசிங்கமா ஒருத்தன் பாத்திருக்கியா அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன் அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா இத பாருங்க உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா இல்லையோ பின்ன பொய் பாழா போயிடுதா எது பாழா போயிடுது இத பாருங்க என் முன்னாடி நிக்காதீங்க போயிடுங்க நான் வந்து உங்க கூட பேச வரல நான் போறேன் போங்க எங்கயோ போய் தொலைங்க தொலைறேன் இப்போ ஒண்ணு இல்லாதுக்கு எது கரையற இப்போ எதுக்கோ கரையற இப்ப எங்க போற நீ பேச முடிச்சு சாக போற ஓ இந்த சாகசம் இல்ல எங்கிட்ட வேண்டாம் ஆட்டியா சாகசம் ஒண்ணும் இல்லை விஷம் கொடுத்து நீ சாத்தால் விஷம் ஜெய் ஜெய் நா விஷம் கசகம் குமட்டம் நீ சாப்பிட போற ஆட்ட தெரியா நேரத்துல காணுமே இந்த விஷம் எங்க போச்சு இந்த பாருங்க உங்க மளிகை கடை அக்கவுண்ட்ல எலிபாஷன் வாங்கி கொடுத்துருங்க ஐயோ ஐயோ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான் ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா என்ன ஒண்ணுமில்ல எதுக்கு கரையறா இப்ப நீ எதுக்கு கரையறா கேக்கு நீ யாரு இருக்கா பாட்டி ஒருத்தி இருக்கா அவள ஒண்ணத்துக்கு பிரயோஜனம் இல்லை கல்யாணம் கட்சினு வந்தா யாரு நடத்தி வைப்பா எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயோ பொம்ம நாட்டி அழுதாண்ட தங்க கிடையாது எங்க காத்துல எனக்கு அம்மா கிடையாது அக்கா கிடையாது தங்க கிடையாது ஆரும் கிடையாது பொம்ம நாட்டியே கிடையாது எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மணிய கடை அவ்வளவுதான் ஏன்னா ஒரு பொம்மனாட்டி ஏறெடுத்து பார்த்தது இல்லை உண்மையில சத்தியமா சொல்றேன் இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில என் பேரை சொல்லி ஆரும் கூப்பிடுறது இல்லை எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புற சுந்தரியும் தான் கூப்பிடுறான் அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல ஓயிட்டு இருக்கும் போது திருப்பு திருப்பு நான் ஸ்கூட்டர் சொல்றானு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு போயிட்டு போறது நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ எதைத்தான் திருறதுன்னு இல்லை அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா அவர் பல்ல செட்ட திரும்பி வந்துட்டா வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன் பக்கத்துல வச்சுட்டேன் மாமா பறந்து படுத்தாரா பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறா சாரி அட்டையா நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய் நான் சிரிச்சு விட்டேன் நேக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகா வந்தது ஆனா இப்ப இப்ப சிரிப்பு தான் வருது என்னது இது என்னது கட்டின் இருக்கோம் வேணும்னு பண்ணல ஏட்டையா பேச்சு வாக்குல தெரியல போயிட்டுறேன் ஐயோ வாசல் நினைச்சு பீரோ திறந்துட்டேன் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க நம்ம கையில என்ன சார் இருக்கு அதான் எல்லா ஏற்பாடும் தடபுடலா பண்ணிருக்கீங்களே எதுக்கா சார் பெங்களூர்ல வந்தீங்க ஏன்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு நான் தான் ஹார்ட் பேஷன் தெரியல
பிரதட்சிணம் பணம் தானே, இதே டிரைவ் முன்னால காட்டிட்டு இன்கம் டாக்ஸ்ல மாட்டிப்பீங்க சார். அந்த 6 லட்சம் ரூபாய் பணம் என் முதலாளி மதன் சார் லாக்கர்ல மாட்டிக்கிச்சு. ரியலி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணம் அதுலயே இருக்கிறது நல்லது. அதுவும் பிளாக் மணி கையில வச்சுட்டு அலையிறது ஆபத்து. மேரேஜ் 18ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி கொடுத்தா போறும் சார். அந்த 10ஆம் தேதி கூட அது கிடைக்கட்டும் சார். கையில பணம் இருந்தா மனசுக்கு பாரம் தானே. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற, ஏன்பா ஊர்வலத்துக்கு வால் பிடிச்சிட்டு போறேன். லெஃப்ட் சைடு இருக்குல்ல, போயப்பா. திடீர்னு என் முதலாளி மதன் மனசு மாறிட்டாரு. நான் உங்களுக்கு வேற எந்த குறையும் வைக்கலையே. இந்த 6 லட்சம் என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன்? இப்ப யாருக்கு பஸ் நைட்டு? வாய மூடிட்டு சும்மா இருக்கலே, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி, சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் தான். சும்மா என்ன ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பாத்திருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா? நான் சொல்லிக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கூட. ஐயோ ஐயோ ஐயோ, பதரா 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 பதரா. நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர, ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலேயே ஒரு தடின்னு இருக்கான், அவனை பார்த்து டேய், 6 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான், 15000 தரேன் இருக்கார், 10000 கொடுத்திருக்கார். ஓகே ஓகே, புரியல. என்ன புரியல? நீ இருக்க சுமங்களே அருமா, 16 லாம் ஒன்னும் வேண்டாம். கண்ணுக்கு லட்சணமா நன்னா அழகா குருவாயூரப்பன் மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கோ. காமேஸ்வரன் காத்துன்னு இருப்பன், சீக்கிரம். பாட்டி பாட்டி எல்லாம் எதுக்குமா, நீ போ. மாமா, நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. நீ ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம், பால குடுறா. பதர காமேஸ்வர, அவ்வளவுதான்டா பேட்டர். இவ்வளவுதான் லேசா சொல்றேள்? ஒரு நாடோடி மன்னங்க அதையே சொல்லிவிட்டு சினிமால பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் பிசகு இல்லையா? திருப்பு தப்பே இல்ல, ஒத்துக்கேண்டா. சத்தம் மிண்டா இருக்காத பாட்டி, நீங்க இன்னும் உங்களால என்னென்னலாம் கஷ்டம் பட போறதோ. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது அவினாச்சி, என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா, நீ சொன்ன மாதிரிடா, உன்ன மாதிரி இன்னொருத்தன பாக்க முடியாம. ஐயோ, நான் பாத்துட்டு இருந்தேன், ஒத்துக்க ஐயா. மாறினு கையா. இல்ல, ஏன் தப்பு இல்லை, பாட்டுதான் கூட்டினு வந்தா. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றா, தப்பு இல்லையோ? 1000 ரூபாய் கொடுத்திருக்கார், பணம் கொடுத்தவர். நீங்க ரெண்டு பேரும் அனிமூனுக்கு பெங்களூர் போறேன், ஏரோப்ளேன் இல்லை. ஏய், இது ஆள் மாறாட்டம் ஆகும். ஆள் மாறாட்டம் பண்ண போறதுனா நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பற? டே, இவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லேன்டா. அது பொய் இல்லையோ? ஒத்துக்க மாட்டார். இத பாரு, உங்க அப்பா ஒத்துண்டா, நீ ஒத்துப்பியோ? ஒத்துக்க மாட்டறே. ஒத்துண்டால் ஒத்துண்டா, பின்ன ஒத்துக்கண்டா. சத்தியம் பண்ணு, சத்தியம். இங்க உட்காருங்க, கொண்டாடி உட்கார. ஊத்தி குடுங்க, இத பாரு, பேசப்படாது. பாட்டி இவரு சுமாரி. பாட்டி சௌரியமா இருங்க. இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நாங்க கேட்டதே இல்லை. பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பேளா? வேற வழி? உன்னை விட மாட்டே. கமேஸ்வரா, இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே மணியரே, சித்த எப்படி வாங்கோ, இன்னைக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ஏன் வெக்கப்பட்டு இருக்க? பையன் எப்படி ரெண்டும் கட்டானா உழைப்பேளா? ஏன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒன்னும் ஆகலை, பையன் மாட்டேங்கிறான். போங்கோ, நீங்க சொன்னதான் கேப்பனாம், போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய்? பின்ன நான் எப்படி அக்கும் சொல்றது? நேர உள்ள வந்தாங்க கேட்டேளா, கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா, ஓ நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் மரட்டா. ஏய், இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லேய், இந்த பாட்டி சொன்னாலும் கேட்டாளா, எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிடுச்சேன்னு சொன்னாளா? சொன்னாள், அது தப்பு இல்லையா?
ஏய் தப்பு இல்லடா இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு எல்லாம் பெங்களூர் போயிட்டலாங்கிறியா நான் என்ன சொல்றது அவளுக்கும் ஓகேவாம் ஆனா நேகனோ தப்பதான் தோன்றது டேடி எத்தனை சினிமா பாத்திருக்காய் நாடோடி வந்த சினிமால வராப்புல இருக்கு ஏக்கு அது தெரியாது இல்ல அதுல எப்படி வருமே அதுல அப்படின்னா அப்படித்தான் நீ ஆத்தியம் நீ அவளை இது எப்படி சொல்றது மாமா இப்படி வாங்க நான் சொல்லிக்கிறேன் நீ உள்ள போன கேட்டியா தெரியும் ஏய் கமேஷ்வரா ஏய் ஏய் பரதுக்குட்டி நீமாடா என்ஜாய் ஜமாய் என்ஜாய் ஜமாய்